திருநகரி அருகே பழைய தண்ணீர் தொட்டியை புதுப்பிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இரண்டு தொழிலாளர்கள் பலியாகினர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் கிருஷ்ணகிரி ஆனந்த் நகர் பகுதியில் உள்ள பழைய வீடு ஒன்றை வாங்கி அதனை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதனிடையில் இன்று வீட்டில் உள்ள பழைய தண்ணீர் தொட்டியை புதுப்பிக்கும் பணியில் கீழ்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் வெங்கடாச்சலபதி, முருகன் மற்றும் சத்தியசாய் நகர் பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி ஆகிய மூவரும் ஈடுபட்டிருந்தனர். 10 அடி அகலமும் 12 அடி உயரமும் கொண்ட இந்த தண்ணீர் தொட்டிக்குள் தொழிலாளர்கள் 3 பேரும் இறங்கிய நிலையில் ஒருவர் பின் ஒருவராக மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். இதனையடுத்து அங்கு இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் தொட்டிக்குள் மயங்கி கிடந்த 3 பேரையும் வெளியில் எடுத்து முதலுதவி கொடுக்கையில் தண்ணீர் தொட்டிக்குள் விஷவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டதில் பெரியசாமி மற்றும் முருகன் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருந்து வெங்கடாச்சலபதி மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தண்ணீர் தொட்டிக்குள் மூச்சு திணறி 2 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.